யூடியூப் நண்பர்களே, குறுந்தாடி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் வருஷம்னுவாங்க. அதை பழமொழிகள், ஏராளமான பழமொழிகள் உண்டு. அந்த வகையில் ஒரு முன்னாள் மேயர் 13.5 டன் தங்க பிஸ்கட்டில் நகைகளும் மறைச்சி வச்சுருக்கார். அதை செய்தி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து முடிச்சோடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகணும். அதாவதுங்க, ஒரு மனுஷனுக்கு ஆசை என்பது அளவு. அளவு மீறி போச்சுன்னு சொன்னால் அதற்கான பலனையும் அவன் அனுபவிக்கணும். இது இயற்கை. இந்த இயற்கையிலேருந்து யாராலையும் மீள முடியாது. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது, கொண்டு போகவும் முடியாது. அவனுக்கு ஆல்ரெடி இடம்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதனுடைய ஆசைகள் வந்து எல்லையை கடந்து போகுது. இந்த எல்லையை கடக்கும் போது தான் அவன் பல இன்னல்களையும் சந்திக்க நேரிடுது. அந்த வகையில் சீனாவில் ஹைனன் அப்படின்னு ஒரு மாகாணம், அந்த மாகாணத்துடைய தலைநகரம் வந்து ஹாங்காவ் அப்படின்னு தலைநகரத்துக்கு பேர். அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பகுதியுடைய கம்யூனிஸ்ட் செயலாளராக இருந்தவர் ஜாய் குய். அவர் வந்து 2008-2010 வரைக்கும் நகர மேயராக இருந்திருக்கார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் நகர மேயராக இருந்த பொழுது பல்வேறு ஊழல்களை செஞ்சு நிறைய பொருள் ஈட்டிருக்கிறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அங்குள்ள ஊழல் தடுப்பு போலீஸாருக்கு இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் அந்த ஜாய் குய் வீட்டில் போயிட்டு அதிரடி சோதனை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு இடமாக போய் சோதனை நடத்திட்டு அவருடைய பங்களாவில் கீழே சுரங்கப்பாதை மாதிரி அமைச்சு ரகசிய அறை வச்சு அதில் 13.5 டன் தங்க பிஸ்கட்டுகள், தங்க நகைகளை பதுக்கி வச்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, லண்டன், இது மாதிரி நாடுகளுடைய பணத்தையும் பதுக்கி வச்சுருக்காரு. டாலர் அது இதுன்னு சொல்லிட்டு பதுக்கி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 13.5 டன் தங்க நகைன்றது, பிஸ்கட்ன்றது இன்னி மார்க்கெட்டோட வேல்யூவோட நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஆக இதை வந்து ஊழல் தடுப்பில் ஊழல் செஞ்சு இந்த நகையை இந்த தங்க பிஸ்கட்லாம் மறைச்சி வச்சுருக்காரு, பதுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்த உடனே போய் ரைடு பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவர் வந்து விசாரணை நடத்திட்டுருக்காங்க. விசாரணை நடத்தி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிடுமா. ஒரு நகர மேயர், ஒரு நகர தந்தையாக இருந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக இருந்தவர், இப்படி 13.5 டன் தங்க நகைகளையும் பிஸ்கட்லையும் பதுக்கி வச்சுருக்கு. அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் சீனா முழுவதும் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பதவி எதுக்காகன்னு கேட்டால், மக்களுக்கு சேவை செய்தான். அந்த பதவியை பயன்படுத்தி, அரசு பதவியோ அரசாங்க பதவியோ பயன்படுத்தி அதிலிருந்து லஞ்சத்தையும் ஊழலையும் செஞ்சு பணத்தையும் தான் நகைகளையும் சொத்துக்களையும் சேகரித்து வச்சுன்னு சொன்னால் போகும்போது என்னத்தை எடுத்து போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய மகான்லாம் இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு வந்துட்டான். கோட்டையை தொடர்ந்துட்டு வந்து துறவியாக மாறினவெலாம் இருக்கான். அதனால தான் சொல்லுவான், அதாவது வாழ்க்கையின் போது நேர்த்தியாக வாழணும், அளவோடு வாழணும், ஆசையை அளவான ஆசையோடு வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் தான். அதுதான் ஒரே ஒரு மூணே வரியில் அந்த கதையை முடிச்சிடும். அதாவது கேட்டிங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்றோம் யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்றோம் போகி, மூணு வேளை சாப்பிட்றோம் ரோகி. ஒரு வேளை சாப்பிட்ற யோகின்னு கேட்டால் ஒரே வேளை தான். அவன் வந்து மற்ற நேரங்கள்லாம் வந்து அவனுடைய சிந்தனை இப்போலாம் இரவின் மீது இருக்கும். ரெண்டு வேளை சாப்பிட்றான் இல்லையா, அவன் பேர் போகி. அவன் இல்லறத்திலோடு இருப்பான், இல்லறத்தில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான், லிமிட்டாக இருக்கும், அளவோடு இருக்கும். இந்த மூணு வேளை சாப்பிட்றான் பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பான், மற்ற சுகத்துக்கங்களையும் அனுபவிப்பான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில் மூணு வேளை சாப்பிட்டு நோயை வர வச்சுக்கும். அதுக்கு தான் ரோகின்னு பேர். இந்த மூணுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆகவே ஒரு பொது சேவைக்கு வரவங்க யாராக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து சேவை மனப்போன்மோட பணியாற்றுகின்ற பொழுது தான் எது மேலேயும் பற்று இல்லாமல் அவங்க வந்து சேவையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. அவங்கள மக்கள் போற்றி வணங்கி கொள்வார்கள். ஆனால் அந்த சேவை செய்கிறன்ற பேரில் பதவி அனுபவித்து அதன் மூலமாக பொருளை இட்டுருக்கா, தவறான பொருள் பொருளை இட்டுருக்கோம். கடைசி நேரத்தில் வந்து சொல்லலாம் துயர்த்திக்காலம் நாட்டில் வந்து உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் நம்ம இந்த செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அந்த சீனாவில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் மேயருக்கு வந்து மரண தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சரியானது என்பது நடைமுறையில் தான் போக போக தெரியும். ஆகவே எந்த ஒரு பொது சேவை செயலும் மக்களுடைய சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது துயரத்தை துன்பத்தை அனுபவிக்க வேண்டியல, பாராட்டியம் போய் அவங்க எதிர்நோக்கலாம். இந்த அளவோடு முடித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
நம்ம குறுந்தாடி சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மேலே உள்ள சவுப்பு பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள்.